Hello friends, welcome to Pondystyle Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி chicken biryani. சுவையான பிரியாணியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு எப்படி நாம பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில 1/2 hour ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை காரத்தூள் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது ஒரு 1 hour ஊறி இருக்கு. பிரியாணி இல அன்னாசி பூ 5 பட்டை துண்டு 4-5 கிராம்பு 2 ஏலக்காய் 1 லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா 1 kg ரைஸ் இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமா போட்டா டேஸ்டியா இருக்கும். ஒரு கட்டு புதினாவை இப்படி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 4 களி மீடியம் சைஸ் உப்பு கல்லுப்பு எடுத்துக்கங்க தேவையான அளவு. 5 பெரிய வெங்காயத்தை இப்படி நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு 1 ஃபுல் லெமன் எடுத்துக்கங்க. இது நம்ம புளிஞ்சி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கங்க. எண்ணெய் தேவையான அளவு நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கங்க. நான் இந்த பிராண்ட் அதாவது அஷூர் பிராண்ட் இருக்கு இல்லீங்களா அதோட ரைஸ் பிரான் ஆயில் தான் ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த ஆயில் தான் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது. நீங்களும் வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆயில்ல இந்த பிசுபிசுப்பு இல்லாம ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்துக்கு இது ரொம்ப ஆரோக்கியங்க. இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் தரேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு நியர்ல கிடைச்சாலும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ். தயிர் 1 பவுல் அளவுக்கு எடுத்துக்கேன். நெய் 3 டேபிள்ஸ்பூன். ஆச்சி பிரியாணி மசாலா 50 கிராம். 6 பச்சை மிளகாய் அதை இப்படி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இன்னைக்கு நான் குக்கர் வச்சு தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் குக்கரை வச்சு சூடானதுக்கு அப்புறம் நெய்யையும் எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க இப்ப பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளிய ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நம்ம நிறைய தான் வச்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வதக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப மணமா இருக்கும். பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்திருக்கு பாருங்க. அப்ப கன்சிஸ்டன்சி இப்ப கரெக்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கேன் கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நாம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நானு புதினாவை ஸ்டெப் பை ஸ்டெப் சேர்த்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாதி மசாலா போட்டாச்சு. மீதி பாதியை இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிருக்கு. இப்ப திரும்பவும் நான் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரிய சேர்த்ததுக்கு அப்புறம் நாம ஃபிளேம சிம்ல வச்சு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கோம்ல தயிர் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவு தான் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு பதம் பார்த்துட்டு பத்தலினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்கு நல்லது அதனால நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பக்குவமா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அரிசி இப்படி ட்ரையா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது காரம் எல்லாம் அரிசியில நல்லா இறங்கிடும். பாருங்க இப்ப அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ தண்ணிய ஆட் பண்ணியாச்சு. 1 கிலோங்கிறது எங்க வீட்டு கணக்குக்கு இந்த கிளாஸ்ல 5 கிளாஸ் அரிசி அளந்தேன். இது 1 கிலோ கணக்கு. அதே அளவுக்கு 5 கிளாஸ் தண்ணி நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அரிசி கொஞ்சம் பழ அரிசியா இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். அந்த கணக்கு நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாதா அரிசிக்கும் நம்ம பாஸ்மதி அரிசிக்கும் வித்தியாசம் அதுதான். சாதா அரிசி போட்டோம்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்துவோம். பாஸ்மதிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் கரெக்டா இருக்கும்.
இப்போ கடைசியா மீதி இருக்கிற புதினாவையும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது லெமன் காம்ச்சல அதோட ஜூஸ புழிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் எடுத்தால் போதும், பக்குவம் கரெக்டாக இருக்கும். நான் விசில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மூடியை போட்டு மூடிடுறேன். அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான கம கமன்னு பிரியாணி தயாராயிடுச்சு. எங்க வீட்டுல எப்பவும் பிரியாணி சமைச்சாக்கா அது கூட கிரேவி வைக்கிறது வழக்கம். அதனால அது கூட கொஞ்சமா சிக்கன் கிரேவி, எக்கு, இது ஆனியன் ரைத்தா வச்சிருக்கேன். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் சிக்கன் கிரேவி நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். நீங்க அதுல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் இப்படி உங்க வீட்டுல பிரியாணி சமைச்சு பாருங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோல. நன்றி.